அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறது வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக இருந்து வருது. மற்ற மாதத்தை காட்டிலும் ஆடி மாதம் அம்மனுக்கு மிகுந்த விசேஷமான பூஜைகள் செய்யப்படுவதை பார்த்துருப்போம். அதிலும் குறிப்பிட்டு ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் அப்படிங்கிறது அம்மனுடைய வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். நாம் நாளை ஆடி வெள்ளிக்கிழமையை அனுஷ்டிக்க இருக்கோம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் எப்படி அம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதத்தில் இறை வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது குடும்பத்திற்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் தவறாமல் இந்த மூன்று விஷயங்களை கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா, கெட்டது அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுபகிருது ஆண்டினுடைய ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை நாம் அனுஷ்டிக்க இருக்கோம். இந்த வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. நமக்கு வரக்கூடிய நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் மாவிளை தோரணங்கள் கட்டப்படுவது வழக்கம். அதாவது அதை செய்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகப்படியான ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் தலைவாசலில் எப்போதுமே வேப்பிள்ளை தோரணமும் கட்டலாம். மாவிளை தோரணம் கட்டுவது போன்றே வேப்பிள்ளை தோரணமும் கட்டுவது ரொம்பவே நல்லது. அப்படி கட்டுவதால் காற்றில் பரவக்கூடிய தொற்று கிருமிகள் ஆடி மாதத்தில் அதிகரித்து காணப்படுவோம். இதனால் இந்த தோரணம் கட்டுவதால் அவை அனைத்தும் நம் வீட்டை விட்டு விலகி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வீடுதோறும் மற்றும் ஊர் முழுவதும் ஆங்காங்கே மாவிளை தோரணம், வேப்பிள்ளை தோரணம் இவையெல்லாம் கட்டி தொங்க விடுவதை பார்த்துருப்போம். குறிப்பாக அம்மன் கோவில்களில் அதிகப்படியாக இந்த வேப்பிள்ளை தோரணங்களும் வேப்பிள்ளை கொத்துகளை பார்க்கறத நம்மளால் கவனிக்க முடியும். இதனால் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் வருவது குறையும் அப்படிங்கிறது இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருந்து வருது. நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு அர்த்தம் ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவையெல்லாம் ஏன் என்ன அப்படின்னு நாம் யோசித்து பார்க்கும்போது அது மாபெரும் ஆச்சரியமாக கூட அமையலாம். அப்படி அறிவியல் ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக அந்த காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வந்திருக்கு. ஆடி மாதத்தில் கண்டிப்பாக மாவிளை தோரணம், வேப்பிளை தோரணம் போன்றவற்றை கட்டி தொங்க விடுவது நல்லது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அழியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வீடு முழுவதும் இந்த ஒரு நீரை கொண்டு துடைத்தா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அனைத்தும் அழிந்து போகும். மேலும் எதிர்மறை சக்திகள் நீங்கும், தெய்வ சக்தி அதிகரிக்க துவங்கும். நம்ம வீட்டில் நுண்கிருமிகள் இல்லாமல் இருக்க வீட்டை துடைக்கும் போது தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பு மற்றும் 4-5 வேப்பிள்ளை, மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து நம்ம வீடுகளை துடைத்து வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கிருமியும் அண்டாதுன்னு சொல்லலாம். பிறகு எப்போதும் போல வாசனை திரவியங்களை சேர்த்து வீட்டை துடைத்து வைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இம்மி அளவு கிருமி கூட இன்றே விலகி ஓடும். அது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்தி நம் வீட்டில் குடிகொண்டிருக்கும் அப்படின்னு சொல்வதால் இவையெல்லாம் பயன்படுத்தி நம்ம வீடுகளை சுத்தம் செய்யலாம். இதனால் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் தீராத குழப்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் மூன்றாவதாக ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அம்மனுக்கு ஏலக்காய் மாலை அல்லது கிராம்பு மாலை கோர்த்து சாற்றுவது வழக்கமாக சொல்லுவாங்க. மேலும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி முடிந்த வரைக்கும் இனிப்பு வகைகளை நெய்வேதமாக படைத்து வழிபடுவது இந்த ஆடி வெள்ளியில் உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நாளில் மற்ற விஷயங்களை தானமாக கொடுக்காவிட்டாலும் அன்னத்தை தானமாக கொடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிந்த வரைக்கும் 2-3 பேருக்காவது அன்னதானத்தை, அதாவது உணவை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் நீங்க வைத்து புண்ணிய பலனாக அமையும். நம்மளால் முடிந்த அளவிற்கு இல்லாதவர்கள் அல்லது இயலாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது அல்லது வீட்டிற்கு அழைத்து உணவு பரிமாறுவது போன்றவற்றை மேற்கொள்ளலாம்.
இதனால் நம்மளுடைய பாவங்கள் பன்மடங்கு குறையும், புண்ணிய பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் நாம் இப்போ பார்த்த இந்த மூன்று விஷயங்களும் தவறாமல் செய்தோம் அப்படின்னா அது நமக்கு மாபெரும் புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்ததால் அதிகப்படியாக பெண்கள் வழிபடுவதை தான் பார்த்துருப்போம். பெண்கள் இந்த நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது இன்னும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அனைத்து சக்தி தலங்களிலும் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவாங்க. மேலும் அந்த வருடம் முழுவதும் குளம் சிறக்க குடும்பத்தோடு பொங்கல் வைப்பதை நம்மளால் பார்க்க முடியும். திருமலை, முண்டகக்கண்ணி அம்மன், திருவேற்காடு மாரியம்மன், சமயபுரம், நார்த்தாமலை மற்றும் பல இடங்களிலும் மாரியம்மன் கோவில்களில் சிறப்பான வழிபாடுகள் நடத்துகிறத பார்க்க முடியும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பிகை, ஆதி பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி தெய்வங்களை வழிபடுவது ரொம்பவே நல்லது. அன்றைய தினம் ஆலயங்களில் குத்து விளக்கு பூஜைகள் நடத்துவதை பார்த்துருப்போம். அப்போது சுமங்கலி பெண்களுக்கு தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றோடு ரவிக்கை துணியும் வைத்து தருவது ரொம்பவே சிறப்பு. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டா நிறைந்த செல்வம் நம்மளுடைய இல்லம் தேடி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் அனைத்து பெண்களுமே சுமங்கலி பாக்கியம் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வரலட்சுமி விரதம் மேற்கொள்வதை பார்க்க முடியும். மொத்தத்தில் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பெண் தெய்வத்திற்கு உரியதாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் பெண் தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டு வரலாம். இந்த ஆலயங்களில் சந்தனக்காப்பு அலங்கார காட்சிகள் அப்படிங்கிறது இந்த நாட்களில் ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பாங்க. அப்போது இறைவனுடைய அந்த திருமேனியை காண பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா இன்பம் நம்மளுடைய இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது தான் நம்பிக்கை. எனவேதான் கோடி நன்மை தரக்கூடிய ஆடி வெள்ளி அப்படின்னு அன்றைய காலத்திலேயே சொல்லி வச்சாங்க. தேடி சென்று வழிபட வேண்டிய ஆலயம் அம்பிகைக்கு உரிய ஆலயம் அப்படிங்கிறதால நீங்களும் மறக்காம அம்பிகையுடைய வழிபாட்டை இந்த நாளில் மேற்கொள்ளுங்க. இது மட்டும் இல்லாமல் திருமகளை வழிபடுவதன் மூலமாகவும் செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டு வகை லக்ஷ்மிக்கும் இனிய விழா எடுப்பது இந்த ஆடி மாதத்துல தான். கிழமைகளில் சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை. துள்ளி திரியக்கூடிய சிங்கத்தில் ஏறி பவனி வரக்கூடிய தூயவளாம் அம்பிகையை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டோம் அப்படின்னா நல்ல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அன்றையிலிருந்து நல்ல காலம் பிறக்கிறது என்றே சொல்லலாம். இது பல பேரும் சொன்ன அனுபவ ரீதியான உண்மை. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்க தான் செய்யுது. சூரியன் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மாதமான இந்த ஆடி மாதம் இறைவியை நாடி சென்றவர்களுக்கு எல்லாம் கோடி கோடியால் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக கருதப்படுது. காரணம், சந்திரன் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னும், ஆடி பட்டம் தேடி விதை, ஆடி பெருக்கு கோடியாய் கொடுக்கும் அப்படின்னும் இவையெல்லாம் முன்னோருடைய வாக்காக சொல்லப்படுது. தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமாக இந்த ஆடி தட்சநாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. இது தேவர்களுடைய இரவு நேரம் என புராணங்கள் வழியா சொல்லப்படுது. எனவே ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் அம்பிகையை, ஆதி பராசக்தியை, அகிலாண்டேஸ்வரியை, புவனேஸ்வரியை அலங்கரித்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அனைத்து நன்மைகளும் செல்வ சேர்க்கையும் வந்து சேரும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செட்டிநாடு பகுதிகளில் பெண்கள் மட்டும் ஒரு சந்தி கொழுக்கட்டை பிடித்து வழிபாடு செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் கொண்டு இந்த ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் வழிபடப்பட்டு வருது. இதன் மூலமாக குடும்ப முன்னேற்றமும், மாங்கல்ய பாக்கியமும், கணவருக்கு தொழில் மேன்மையும் ஏற்படும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்து விளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி, தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் இவையெல்லாம் வைத்து கொடுத்தா நற்பலன்கள் நம்மை வந்து சேரும். ஆடி அமாவாசை அன்னைக்கு கடலில், நதியில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய ஆசி நமக்கு எப்போதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே தெய்வத்திற்கு வழிபடக்கூடிய முக்கியமான நாட்களாக அமைகிறது. அதிலும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பெறுது. இதனால் நீங்களும் நாளை வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொண்டு அனைத்து வளங்களையும் பெறுங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆடி வெள்ளி, இந்த ஆடி வெள்ளியில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.